ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தம் கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தீர்க்க தரிசன மாநாடு நேரில் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இந்நிகழ்ச்சி மூலமாக அநேகரை தொட்டு இருக்கிறார். அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள். அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்நேரல நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு புது காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட இந்நிகழ்ச்சி மூலமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் சிறிது நேரம் அவரை ஆராதித்து துதிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ள போகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்மளை சூழ்ந்து கொண்டு அவர் மகிமையினால் நம்மை நிரப்ப போகிறார். பரலோகம் திறக்கிற நேரம் அவர் மகிமை உங்கள் மேல ஊற்ற போகிறார். விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நீர் என்ன ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிறோம், இன்றைக்கு நீங்கள் எனக்கு என்ன பேச சித்தமா இருக்கிறீர்களோ அதை என்னோடு நீ பேசுவீராக. இன்றைக்கு நீர் எனக்கென்று எந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறோம் அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுவீராக என்று வாஞ்சியோடு கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களா. எஸ் லார்ட். அப்போ உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். என்ன யார் ஒன்று மூன்று பேர் நாமத்தினாலே கூடியீர்களோ அவங்க மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவர் எங்க மத்தியில நீர் வாசம் செய்வீராக. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில இருப்பதாக. என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து இறங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இறங்கி வருவீராக். உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. உம்மை ஆராதிக்கிற வேளையில பரலோகம் திறக்கப்படுவதாக, தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி நாம் யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனின் மகிமை
எங்களை நாள் மூடிக்கொண்டவர் இன்றைக்கு எங்களை மூடிக்கொள்வீராய். உங்க மகிமையை நாள் மூடிக்கொள்வீராய். ஜெகோவா இயேசுவே, ஜெகோவா இயேசுவே, பிரியமானவர்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலலூயா, ஹாலலூயா. அவர் எப்பொழுது நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிற தேவன். ஹாலலூயா. நானே உன் வழியும், நானே உன் சத்தியமும், நானே உன் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஒருபொழுது நம்மை மறப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற, என் ஜீவன் என் ஆண்டவரோடு இருக்கிறது. ஹாலலூயா. அதை அவர் ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார். ஹாலலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி, இந்த இங்கிலீஷ் கோரஸை நம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். My life is a new Lord, my strength is a new Lord, my hope is a new Lord. கரங்களை தட்டி அவரை மாத்திர நம் ஜீவனாயும், நம் பலனாயும், நம் நம்பிக்கையாயும் கொள்வோம். கரங்களை தட்டி ஹாலலூயா. Is a new Lord, my hope is a new Lord in you, is a new my life is a new Lord, my strength is a new Lord, my hope is a new Lord in you, is a new. I praise
God in you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you. ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் ஒருவரை எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா மாட்சிமைக்கும் உரியவர். அவர் வந்து இறங்கி இந்த நாளில நமக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். என்னோடு விசுவாசிக்கிறேன், கரங்களை தட்டி அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர், எல்லா துதிக்கும் பாத்திரர். சொல்லுவோமா, கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை மகிழ்வதும் தொழுகிற ஆவியானவரே என்று கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்த தேவனை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவன்
ஒளியில் வாசம் செய்கிறவரை நாம் துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை எல்லா கணத்திற்கு பாத்திரர். ஒளியினை நமக்கு கொடுத்து எழுமி பிரகாசி ஒளி வந்தது என்று சொன்னவர் நாம் துதிக்கிற வேலைகளில் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். கரங்களை தட்டி ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. Oh, yeah.
நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர். நீர் ஒருவரை உயர்ந்தவர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மாத்திர நாங்கள் உயர்த்துகிறாவேனவர். நீ உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், உயர்ந்த ஸ்தலங்களில வாசம் செய்கிறவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அநேக தேவ தூதர்கள் கீழே விழுந்து பணிந்து கொண்டு சேனைகளின் கர்த்த பரிசுத்தர், சேனைகளின் கர்த்த பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ராஜா எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்கிறவராய், எங்கள் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ பரிசுத்த மகிமையில் வாசம் செய்பவர், நீதி உள்ள கண்களால் எங்களை காண்கிற தேவன். யூதராஜ சிங்கமாய் என்றும் வாழ்பவர், என்றும் ராஜாதி ராஜாவாய் அரசாளுகிறவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இறக்கத்திற்கு அளவில் அன்பிற்கு முடிவே இல்ல. நீ மிகவும் நல்லவர். உம் கிருபை என்றென்றும் சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கோ. நான் மறித்தேன், நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் நீ நல்லவர். வீற்றிருக்கும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர், நீதியுள்ள ராஜனாய் நீதியின் சூரியன பிரகாசிப்பவர், உன்னதங்களில் வீற்றிருக்கும் ஸ்தலத்தில் வாசம் செய்பவர், நீதியுள்ள ராஜனாய் அரசாள்பவர், நீதியின் சூரியன பிரகாசிப்பவர். நீ உன்னத, நீ உயர்ந்தவர், நீ நல்லவர். கரங்கள் உயர்த்தி நீ நல்லவர், நீ வல்லவர். கரங்கள் உயர்த்தி
படியிடப்படியிருந்த ஒரு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நீ உன்னத மனுஷர்கள் யாரும் இல்லை. நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே சிறந்தவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமை மக்கள் செலுத்தி மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமா எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதித்தீர்கள், ஆராதித்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென்.